வாடிக்கையாளர்களுக்காக லாஷப்பில் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லி கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் தினமும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட்டுள்ளன. வணக்கம், இது ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆட்சேர்த்த குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட விரிவுரையாளர் கண்ணதாசன் விடுதலை. தேசிய இனப்பிரச்சினைக்கு 3ம் தர மத்தியஸ்தத்துடன் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. கொரோனா தடுப்பூசி நவம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என இந்தியா அறிவிப்பு. அமெரிக்காவில் கொரோனா தொற்று மேலும் மோசமடையலாம் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தனக்கு எதிரான இனவாத கருத்துக்கள் குறித்து ஜஃப்ரா ஆச்சர் கவலை. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு கட்டாய ஆட்சேர்ப்பில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் வவுனியா மேல்நீதிமன்றத்தினால் ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் மிருதங்க விரிவுரையாளர் கண்ணதாசன் அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கண்ணதாசனால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் அவரை விடுதலை செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. 2007 ஜனவரி மாத காலப்பகுதியில் கிளிநொச்சியில் வைத்து விஜயபாலன் மஞ்சுளா என்ற பெண்ணை விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு கட்டாய ஆட்சேர்ப்பு செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் கனகசுந்தரம் கண்ணதாசன் என்ற முன்னாள் போராளிக்கு எதிராக 2014 மார்ச் மாதம் 9ம் திகதி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் குறித்த பெண்ணின் தந்தையால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு அமைவாக 2015 ஏப்ரல் மாதம் 15ம் திகதி கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வந்த நிலையில் அவருக்கு எதிராக 2016 மே மாதம் 11ம் திகதி வவுனியா மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாட்சி விசாரணைகளின் பின்னர் 2017 ஜூலை மாதம் 25ம் திகதி இந்த விவகாரத்தில் தீர்ப்பு வழங்கிய வவுனியா மேல்நீதிமன்றம் கண்ணதாசனை குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. இந்த நிலையிலேயே அந்த தண்டனைக்கு எதிராக கண்ணதாசன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்திருந்தார். மேன்முறையீட்டு வழக்கின் விளக்கம் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனால் எழுத்தில் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த மே மாதம் 13ம் திகதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கில் வவுனியா மேல்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை நியாயப்படுத்த முடியவில்லை என்றும் அதனால் மீண்டும் விசாரணை வேண்டும் என அன்றைய தினம் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியர் குமார் ரத்னம் விண்ணப்பத்தை முன்வைத்தார். ஏற்கனவே இடம்பெற்ற விசாரணையை நியாயப்படுத்த முடியவில்லை என சட்டமாதிபர் திணைக்களம் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட வேண்டுமே அன்றி மீள் விசாரணைக்கு இணங்க முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மன்றுரைத்திருந்தார். அதனால் குற்றம் சாட்டப்பட்டவரை அழைத்து வருமாறும் மீள் விசாரணையா அல்லது விடுதலையா என்பதற்கான கட்டளையை வழங்குவதாக இந்த வழக்கு இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான அச்சல வெங்கபொலி பிரியங்கா பெர்னாண்டோ ஆகியோர் கொண்ட அமர்வு அவரை விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. கண்ணதாசனுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவரை வழக்கிலிருந்து விடுவித்து விடுதலை செய்து கட்டளை வழங்கியது. தேசிய இனப்பிரச்சினைக்கு 3ம் தரப்பின் மத்தியஸ்தத்துடன் தீர்வை பெற்றுக் கொடுக்க சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி இதய சுத்தியுடன் செயற்படும் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் சிவசக்தி ஆனந்தன் உறுதியளித்துள்ளார். எனவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை ஆதரிக்க வேண்டிய காலத்தின் தேவை என்றும் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நேற்று இரவு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியை ஆதரிக்க வேண்டியது ஒரு காலத்தின் தேவை. நாங்கள் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்துக்குள்ளாலே நாங்கள் வந்தவர்கள். ஆகவே நிச்சயமாக யாழ்ப்பாணம் பன்னி கிழக்கு மாகாணம் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மிக அதிகப்படியான ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும். அது எதிர்காலத்திலே இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நீதியை கேட்பதற்காகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு நிலையான ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்வதற்காகவும் கடந்த 70 வருட காலமாக தீர்க்கப்படாமல்
இருக்கக்கூடிய தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒரு மூன்றாம் தரப்பின்ற மத்தியசம் ஊடாக அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கும் இதய சுத்தியோடு விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எதிர்காலத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் விசுவாசமாகவும் இருக்கும் என்பதை கூறி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் என் ஸ்ரீகாந்தா தமது தரப்பை சேர்ந்த மூன்று வேட்பாளர்களையாவது நாடாளுமன்றத்துக்கு அனுப்புமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, திருகோணமலை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி போட்டியிடுகின்ற நிலையில் என் ஸ்ரீகாந்தா இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் கொள்கைகளை லட்சியத்தை அது உயர்த்தி பிடிக்கும். தமிழினம் இந்த நாட்டிலே அமைதியான, சுதந்திரமான, சுபிட்சமான வாழ்வை பெறுவதற்கு தகுதி உள்ள அந்த வாழ்வினை நாங்கள் பெற வேண்டுமானால் தகுதியான தலைமை, நேர்மையான தலைமை, துணிந்த தலைமை, பொய் சொல்லாத தலைமை, துரோகத்தை கனவிலும் சிந்திக்காத தலைமை எங்களுக்கு வேண்டும். அந்த தலைமையை ஓய்வு நிலை நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய சீரிய வழிகாட்டலின் கீழ் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியாலே கொடுக்க முடியும். இந்த அணியிலே பல்வேறு துறையினர், பல்வேறு அனுபவங்களை கொண்டிருக்கிற ஆற்றல் உள்ளவர்கள், கல்வியாளர்கள், புலமையுள்ளவர்கள், முன்னாள் போராளிகள், அரசியல் நடவடிக்கையாளர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், பெண்ணினத்தின் உரிமைக்காக குரல் கொடுப்பவர்கள், இளைஞர்களின் பிரதிநிதிகள் என ஓர் பரந்த விரிந்த படையணியை நாங்கள் யாழ்ப்பாணம், வன்னி, திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலே நிறுத்தியிருக்கிறோம். அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் ஒருவர் மாத்திரமே வெற்றியிட முடியும் என்பதாலும், அங்கே வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதாலும் பொறுப்புணர்ச்சியோடு அந்த மாவட்டத்திலே போட்டியிடுவதில் இருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம். நீங்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு பேராதரவை தர வேண்டும். ஸ்ரீலங்காவில் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமது ஆதரவை வழங்கவுள்ளதாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளவர்களில் செயலாற்றல், ஆளுமை, மொழித்திறன் உள்ளவர்களை தெரிவு செய்யுமாறும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்காவில் நடைபெறவுள்ள பொது தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் நிலைப்பாடு குறித்து சங்கத்தின் நிர்வாக செயலாளர் குமாரசாமி அருணாசலம் ஊடக அறிக்கையொன்றின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளார். சங்க உறுப்பினர்கள் தேர்தல் சட்ட விதிகளுக்கு அமைவாக செயற்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றும் அந்த ஊடக அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் தற்போதைய தலைவர் இரா சச்சிதானந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளராகவும் நிறுத்தப்பட்டுள்ளார் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளரும் சங்கத்தின் ஆலோசகருமான தானா மகாசிவத்தின் பெயர் தேசிய பட்டியலில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் கூறியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமையின் கோரிக்கைக்கு அமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 20 உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வகையில் அனைத்து உறுப்பினர்களும் செயற்பட வேண்டும் என சங்கத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியிலே தமிழ் மக்களுக்கு தீர்வு சாத்தியமாகும் என முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சி யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டில் ஏற்பட்ட சில குழப்பமான அரசியல் சூழ்நிலை காரணமாகவே புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் முயற்சிகள் தடைப்பட்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். இன்று இருக்கின்ற அரசாங்கம் கடந்த காலத்தில் இருந்த வேலைகளில் எதையும் செய்ய தவறுவிட்டது. ஆனால் எங்களுடைய ஆட்சியில் தான் ஜனநாயகம் பேசப்பட்டது, கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம். ஆனால் இன்று அவைகள் முடங்கப்பட்டன, அதாவது முடங்களிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் இன்று இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு பின்னால் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல எங்களுடைய ஆட்சி காலத்தில் குறுகிய காலத்தில் ஜனநாயகம் பேசப்பட்டது, தமிழிலே தேசிய கீதம் இசைக்கப்பட்டது, இராணுவத்தின் பிடிகளில் இருந்த காணிகள், தனியார் காணிகளை மக்கள் என்று நாங்கள் கையளித்திருக்கின்றோம், சிறையில் உள்ள கைதிகளை நாங்கள் விடுதலை செய்திருக்கின்றோம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே. அதே போல நாங்கள் நிறைய அபிவிருத்திகளை செய்திருக்கின்றோம், இளைஞர் ஜோதிகளுக்கான வேலை வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றன, தீர்வு பற்றி பேசப்பட்டிருக்கின்றது, புதிய அரசியல் ஜாப்பு தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றம் சமர்ப்பிக்கின்ற வேலைகளில் அது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களால் நிராகரிக்கப்பட்டு ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. இதுதான் கடந்த காலத்தில் இந்த முன்னாள் ஜனாதிபதி செய்த ஒரு துரோகத்தனமான, மிலேச்சத்தனமான, தமிழ் மக்களுடைய வாக்குகளால் ஜனாதிபதியாக ஆட்சி பீடம் ஏறிய ஜனாதிபதி எங்களுக்கே எங்களை அடித்துக் கொண்டார். கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா குமாரதுங்க மக்களுடைய தீர்வு சம்பந்தமாக பேசப்படவில்லை. ஆனால் இன்று நாங்கள் சமஷ்டிக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த ஐக்கிய தேசிய கட்சி இருந்த காலத்தில் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது, தீர்வு தீர்வென்ற ஒரு இதுக்கு
அடையாளப்படுத்தப்பட்டது, சர்வதேச மேடைக்கும் கொண்டு போகப்பட்டது. சிறுபான்மையின மக்கள் இந்த தங்களுடைய தீர்வுக்காக போராடுகின்றார்கள் என்று. ஆகையால இந்த கட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்தில் தான் எங்களுக்கு தீர்வு வழங்கப்படும். ஆகையால நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எங்களுடைய கட்சிக்கு வாக்களிங்க. கிளிநொச்சி ஒருத்தரபுரம் பகுதியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமாகிய சி ஸ்ரீதரனை ஆதரித்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உரித்திரபுரம் பகுதியில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமாகிய சிவஞானம் ஸ்ரீதரனை ஆதரித்து நேற்றைய தினம் தொண்டர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் ஆதரவாளர்கள் என கூறிக்கொண்டு ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். குறித்த தாக்குதல் தொடர்பில் முறைப்பாடு செய்ய கிளிநொச்சி போலீஸ் நிலையம் சென்ற பரப்புரை குழுவின் தொண்டர்கள் இதுவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட தொண்டர்கள் தாக்குதல் நடத்திய நபரின் மனைவியை தாக்கியதாக தொலைபேசி மூலம் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர் ஒருவரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் ஆதரவாளர்கள் அச்சுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக குறித்த ஊடகவியலாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்துக்கு இன்று காலை செய்தி சேகரிப்பதற்காக சென்ற ஊடகவியலாளர் ஒருவரை நீதிமன்ற நுழைவாயிலுக்கு அண்மித்த பகுதியில் வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரின் கட்சியைச் சேர்ந்த கராச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் மற்றும் அவருடன் வந்த மற்றும் ஒருவர் தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துள்ளனர். இது தொடர்பில் ஊடகவியலாளர் வினப்பிய போது புகைப்படம் தேவை என்று தெரிவித்துவிட்டு மீண்டும் ஊடகவியலாளர் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் நீதிமன்ற காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து புகைப்படம் எடுத்தவர் தொடர்பான விவரங்களை பெற்று கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பியதுடன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளரினால் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தமைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையே காரணம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மாரூப் குற்றம் சுமத்தியுள்ளார். கிண்ணியாவில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட அப்துல்லா, இனவாத வாக்குகளால் ஆட்சியை கைப்பற்றிய ஆளும் தரப்பு தற்போது சஜித் பிரேமதாசவை இனவாதியாக சித்தரிக்க முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். நாங்கள் அறிந்திருக்கவில்லை, எங்களுக்குள் ஒரு புல்லுருவி, எங்களுக்குள் ஒரு கோடரி காம்பு எங்களுடைய சஜித் பிரேமதாசனுடைய வெற்றியை தோல்வியாக மாற்றிய அந்த நிகழ்ச்சி திட்டத்தை யார் முன்னின்று நடத்தினார்கள் என்பதை அவருடைய கோத்தபய ராஜபக்சுடைய வெற்றியின் போதுதான் கண்டோம். அன்றாதபுரத்திலே அவர் பதவியேற்பதற்கு முன்னர் ஆசீர்வாதம் பெற சென்ற போது அங்கு முன்னிலையிலே வர நின்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவும் ரவி கருணாநாயக்கவும் கரு ஜெயசூரியவும் லக்ஷ்மண் பிரியந்தையும் அங்கிருக்கின்ற வஜிர அபயவர்தனமும் சாகரத்நாயக்கவும் போன்றவர்கள் அங்கு தயா கமக உட்பட அந்த சதிகாரர்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இல்லாவிட்டால் ஒரு மாபெரும் வெற்றியை எங்களுக்கு பெற்று தந்து சிறுபான்மை சமூகம் ஒரு கிறிஸ்தவனை ஆதரிக்கவில்லை, அல்லது ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் மகனை ஆதரிக்கவில்லை, நாங்களும் ஒரு பௌத்த சிங்கள மகனை ஆதரித்தோம். அங்கு தெற்கிலே முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாதத்தை கக்கி அவர்கள் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். 55 லட்சம் வாக்குகளை பெற்ற இன்று சமைக்கை கட்சியுடைய தலைவரை இனவாதியாக காட்ட வைக்கிறார்கள். முஸ்லிம் மக்களின் அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமாயின் ஹோட்டா மகிந்த அரசாங்கத்தின் பங்காளிகளாக முஸ்லிம் மக்கள் செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ராஜபக்சே தரப்பை இனவாதிகளாக சித்தரித்து வாக்குப்பெறும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வேட்பாளர் ஆமிஸ் நசீர் அகமட் தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் மகிந்த ராஜபக்சேவுடன் இணைந்து கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் வேட்பாளர் ஜவாஹிர் சாலி சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், உதாரணமாக முஸ்லிம் காங்கிரஸ் வேட்பாளர் ஹாபிஸ் நசீர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அவர் வெற்றி பெற்றவுடன் மஹிந்தவுடன் போய் அமைச்சு பொறுப்பை பெற்றுக் கொள்வாராம். உங்களிடம் வந்து சொல்லுவது மஹிந்த ராஜபக்ச மோசமானவர், கோத்தபாய ராஜபக்ச இனவாதம் பிடித்தவர், சிங்கள பெரும்பான்மை இனவாதம் கொண்டது, அவர்களோடு சேரக்கூடாது, எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை ஏமாற்றிவிட்டு நீங்கள் கொடுக்கும் வாக்குகளை வைத்துக் கொண்டு மஹிந்தவுடன் சேர நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான நிலைமை அங்கே கிடையாது. இவர்கள் வெல்லப் போவதும்
சேர்க்க போவதும் இல்லை. அல்லாஹ்வின் மேல் கொண்ட நம்பிக்கையிலே சொல்லுகிறேன், இந்த தேர்தலிலே ஒரே ஒரு முஸ்லீம் தான் வெல்ல போகின்றார். இரண்டு முஸ்லீம் வருவதென்றால் தமிழ் பிரதேசத்திலே 60% குறைந்த வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைமை அங்கே வராது. அங்கேயும் 65-70% இடைப்பட்ட வாக்குகள் அளிக்கப் போகின்றார்கள். நாங்கள் 73% வாக்குகள் அளிக்கப் போகின்றோம். இதுதான் யதார்த்தம். அந்த வகையில் பார்த்தால் தமிழ் பிரதேச மக்கள் அளிக்கும் வாக்குகள் 4 தமிழ் உறுப்பினர்களை பெறப்போகின்றது. ஒரே ஒரு முஸ்லீம் உறுப்பினர். யார் என்ன மறுத்தாலும் சரி, 6 வரை பொறுத்திருந்து வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் வரப்போகின்றார். அது எங்களுடைய கட்சியிலே தான் வரப்போகின்றது. மாற்றமே இல்லை. தைரியமாக சொல்லுகிறேன், எதிர்த்து பேசுவவர்கள் அடுத்த கூட்டத்திலே பேசட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. தைரியமாக நாங்கள் சொல்லுகிறோம், ஒரே ஒரு முஸ்லீம் உறுப்பினர் அது எங்களுடைய கட்சியிலே இருந்து வரப்போகின்றார். அது யார் என்பதை அல்லாஹ் தீர்மானித்துக் கொள்வார். நான் ஆகவும் இருக்கும், பஷீர் சேவுதாவதாக இருக்கும், முசம்மிலாக இருக்கும், இஸ்புல்லாவாக இருக்கும், பிரபாவாக இருக்கும், சிங்களவராக இருக்கும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் கட்சியிலே இருந்து ஒருவர் வரப்போகின்றார். எதிர்கால முஸ்லீம் சமூகம் சிங்களவர்களோடும் தமிழர்களோடும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டின் ஆட்சியிலே பங்கெடுத்து மிக விரைவில் ஏற்பட போகும் புதிய அரசியலமைப்பிலே முஸ்லீம்களும் அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டுமென்றால் ஐக்கிய சமாதான கூட்டமைப்போடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் மகிந்த உடையாக்கள். நாங்கள் தான் தோற்றாலும் மகிந்த உடையால் தான் அதிகாரத்தோடு தான் இருப்பேன். இந்தியன் வீட்டு திட்டத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அறிவியல் நகர் பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். 2012 மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்ட இந்த வீட்டு திட்டத்தை எதிர்வரும் 5 மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்றும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியன் வீட்டு திட்டத்தால் 2012 கிளிநொச்சி மாவட்டத்தின் அறிவியல் நகர் பகுதியில் குடியிருப்பு இன்றி வாழ்ந்த மக்களுக்கு சுமார் 72 வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டன. எனினும் குறித்த வீட்டுச் சுவர்களில் ஒரு வருடத்திற்குள்ளேயே வெடிப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கும் பிரதேச மக்கள் இது தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் தெரியப்படுத்திய போதிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உடைந்து விழும் நிலையிலுள்ள வீடுகளில் முதியவர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பதால் எந்த நிலையிலும் அச்சத்திற்கு மத்தியிலேயே வாழ நேரிட்டுள்ளதாக அறிவியல் நகர் மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். குறித்த வீடுகளுக்கான வீதியும் புனரமைக்கப்படாது காணப்படுவதால் மழைக்காலங்களில் பொது போக்குவரத்தில் ஈடுபட முடியாது இருப்பதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளார்கள். பார்த்தா கொஞ்ச நாளால் கூடு புறம்பா வெடிச்சு வெடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு நாங்கள் சின்ன வெடிப்பிலே எல்லாருக்கும் தெரியப்படுத்தினேன். அப்புறம் ஒரு தரம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அது எம்பி எங்களை சிறுவன் எம்பி கூட சொல்லியிருந்தேன், வேறு அரசாங்கத்தை எதிர்பார்க்காத எங்களை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் அண்டண்டாடு வேலை செய்கிறாங்க, உழைச்சி சாப்பிடத்தான் காணும். இந்த உதவல் கட்டுறதுக்கு இருக்கிய வசதி எங்கள்கிட்ட இல்லை. அப்போ இப்போ ஃபுல்லாக வெடிச்சிட்டு அது அப்படியே விழா போடும். நான் ஜிஎஸுக்கும் தெரியப்படுத்திட்டேன். இன்னும் எங்கள்கிட்ட காசு வந்து நாங்கள் வடிவாக கட்டியிருப்போம். இப்போ உங்களால் இப்போ உழைக்கிற சாப்பிடத்தான் காணும். இது என்ன திட்டம்? இது இந்தியன் வீட்டு திட்டம். இந்தியன் எத்தனையாம் ஆண்டு தந்தது? எங்களுக்கு 2012 தந்தது. நீங்கள் ஜிஎஸ்க்கு அறிவிச்சிங்களா? ஜிஎஸ்க்கு அறிவிச்சிட்டேன். என்ன சொல்லி நெஞ்சியாக்க வேறு திரு வந்தேன். 2 சாரண்டா அதோட திருத்த வேலைக்குரிய காசு சாரன்றிருக்கேன். இன்னும் அதை வைக்கும் ஒரு முடிவும் இல்லை. இந்த தந்த காலத்துலேருந்து இந்த பாதையில இதே வெள்ளம், இதே தண்ணி, மற்றது பிற இப்போ பெப்தாட்டவை. அதுக்கு பிறகு பிரதேச சபையால் பேக்கல் வெட்டி தரமென்னு சொன்னவன் நாங்கள் சொல்லிச்சுன்னா அது பிரதேச சபை செய்யுமெண்டு பெப்தாட்டவையும் போச்சு இருந்துட்டுனா இந்த பேருங்க முதல் தண்ணியே நிற்கிறது எங்களை காணிக்கு. இப்போ தண்ணி அப்படியே நிற்குது. பிரதேச சபையும் பெரியல ஒரு வரும் வந்து இந்த ரோட்டுகளை பார்க்குறது. இந்த ரோட்டு நிலம் முழு ரோட்டுமே இதே நிலைமையெல்லாம் கிடக்கு. எங்களுக்கு இந்த ரோட்டுகள் பேக்கால் எல்லாம் வெட்டித்தர வேணும். எத்தனை குடும்பங்களும் ஜாலி இருக்குது இந்த ரோட்டு பாவனையில்? இந்த ரோட்டுக்கு மட்டும் 9 குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த 72 வீட்டு திட்டத்துக்குமே இந்த ரோட்டு பிரச்சனை பொதுவாக இருக்குது. இப்போ எனக்கு மட்டுமில்லை, எனக்கு தான் கூடுதலான பாதிப்பு. எல்லாரும் சொல்லுவேன் இது முன்பக்கம் உண்டு. ஆனால் இந்த முன்பக்கம் உண்டு இல்லை. மழை பெட்டி மழை எக்கு சுற்றி வெடுங்கோ, கிச்சன் பக்கத்தில் எல்லாம் பார்த்துடுங்கோ. ஆனால் பொதுவாகவே எல்லாருக்கும் பாதிப்பு தான். இந்த ரோட்டு எல்லா ரோட்டுமே திருத்த வேண்டிய ரோட்டு தான். நுவரெலியா நானுயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட க்ளோசா ஆர்டி 1 என்ற பகுதியில் முச்சக்கர வட்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக நானுயா போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நானோயா பகுதியிலிருந்து கிளாசோ மேற்பிரிவு தோட்டப்பகுதிக்கு சென்ற முச்சக்கர வண்டியொன்று மீண்டும் நானோயாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது 75 அடி பள்ளத்தில் குடை சாய்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நானோயா பெரகும்பர பகுதியைச் சேர்ந்த 20 வயதான கே யோகேஸ்வரன் என்ற இளைஞனே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி தப்பிச் செல்ல முற்பட்ட போது கைது செய்யப்பட்டதுடன் நுவரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த இளைஞனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரலியா மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பூசி இந்தியாவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என பிரித்தானிய ஆராய்ச்சியாளர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ள இந்திய பங்குதாரர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் விலை 1000 ரூபாயாக இருக்கும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்று மேலும் மோசமடையலாம் என்று அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,42,000 தாண்டியுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா தொற்றினால் பீடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 39,02,135 உயர்வடைந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்று நிலைமை சீரடைவதற்கு முன்பதாக தற்போதுள்ள நிலைமை மோசமடையும் என நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சமூக இடைவெளியை பேண முடியாமல் போனால் அனைவரும் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்திய போதிலும் குறித்த ஊடக சந்திப்பில் அவர் முகக்கவசத்தை அணியவில்லை. முகக்கவசத்தை அணிவதால் தொற்றின் தாக்கத்தை குறைக்க முடியும் எனவும் அதனை அறிந்து தேசப்பற்றி காண்பிக்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்னர் முகக்கவசங்களை அணிவது சுகாதாரமற்றது என கூறிய போதிலும் அண்மையில் அவர் முகக்கவசத்தை அணிந்து பொதுமக்கள் முன் தோன்றியிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்கா முழுவதும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவரின் உதவியாளர்கள் அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடனை டொனால்ட் ட்ரம்ப் எதிர்கொள்வார் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கொரோனா வைரஸை கையாளும் விடயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி கண்டுள்ளதாக ஜோ பைடன் கூறியுள்ளார். இதேவேளை உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 616,769 உயர்வடைந்துள்ளதுடன் தொற்று எண்ணிக்கையும் 1,49,60,136 அதிகரித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக பிரேசிலில் 81,487 பேரும் பிரித்தானியாவில் 45,507 பேரும் மெக்சிகோவில் 40,400 பேரும் பலியாகியுள்ளனர். அடுத்த ஒன்றிய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். விளையாட்டு நிலையானது அல்லவென தெரிவித்துள்ள இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜெப் ராச்சர் தமக்கு எதிராக இனவாத கருத்துக்கள் பரப்பப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளார். உயிர் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதால் ஏற்பட்டுள்ள விளைவுகளை தாம் அறிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆட்சேர்த்த குற்றச்சாட்டில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட விரிவுரையாளர் கண்ணதாசன் விடுதலை. தேசிய இனப்பிரச்சினைக்கு 3ம் தர மத்தியஸ்தத்துடன் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. கொரோனா தடுப்பூசி நவம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு வரும் என இந்தியா அறிவிப்பு. அமெரிக்காவில் கொரோனா தொற்று மேலும் மோசமடையலாம் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. தனக்கு எதிரான இனவாத கருத்துக்கள் குறித்து ஜஃப்ரா ஆச்சர் கவலை. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.